ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள். எப்பொழுதுமாய் ஜீவ சத்தியத்தை, வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். ஒரு புது வழிநடத்தலை நீங்கள் காண்பீர்கள். எசேக்கியேல் 34:26 பாருங்கள். ஆவியான தேவன் நமக்கு சொல்லும் மகத்துவமுள்ள சத்தியத்தை நாம் காணலாம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னார். ஆமே நண்பானவர்களே, தேவன் நமக்கு கண்மலையானவர். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருப்பது போல தேவனாகிய கடவுள் நம்மை சூழ்ந்து கண்மலையாய் அவர் இருக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய முகத்தை அனுதினமும் தேடும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதமான மழை நமது நிமித்தம் நமது வாழ்க்கையில் வரும், நமது குடும்பங்களில் வரும், நாம் வேலை செய்கிற இடத்தில் வரும், நம்முடைய சபையில் வரும், நம்முடைய தேசத்தில் வரும். பரிசுத்தாவியானவருடைய மழை பெய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இன்றைக்கு இந்தியாவுக்கு 140 கோடி மக்களும் பணம், பொருள், வீடு, வாசல், நிலம் எல்லாவற்றையும் பரலோக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய பலத்த கரத்தின் ஆசீர்வாத மழை நம் மேல் பெய்ய வேண்டும். ஒரு மழை பெய்யும்போது எல்லாமே எவ்வளோ செழிப்படைகிறது என்று நீங்கள் பார்த்தீர்களா? விவசாயிகள் எல்லாம் எவ்வளோ மகிழ்ந்து களி கூறுகிறார்கள் தெரியுமா? என்றால் அவர்களுடைய முன்னேற்றம் மழையினால் வந்துவிட்டது என்று எண்ணுகிறார்கள். அதுபோல தான் பரிசுத்தாவியானவருடைய மழை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு சபையிலும் இந்த பொழியும் காலங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் மழை பெய்ய வேண்டும், அபிஷேக மழை பெய்ய வேண்டும். சபைகளெல்லாம் புதிய புதிய ஆத்துமாக்கள் நிரம்ப தேவன் சிங்காசனத்தில் இருந்து அந்த அன்பின் மழையை பெய்ய வேண்டும். அவருடைய கிருபையின் மழை நம்மேல் பெய்ய வேண்டும். அதுவே நமக்கு பெரிய சிலாக்கியமாக அது மாறிவிடும். அப்பா தகப்பனே, வறண்டு போயிருக்கிறோம். பொருளாதாரத்தில் ஆண்டவரே, அன்பில், பரிசுத்தத்தில், நீதியில, நேர்மையில், இந்த கொரோனா காலத்தில் பலவிதமான கசப்பான அனுபவங்களோடு கூட எத்தனையோ கோடி கோடியான மக்கள் வறண்டு போயிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் எங்கள் தேசத்தில் அபிஷேக மழை ஊற்றம், ரட்சிப்பின் மழை ஊற்றம், ஆசீர்வாத மழை ஊற்றம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எல்லாம் உமது அன்பின் மழை ஊற்றப்பட வேண்டும். அப்படியே நீ செய்தரலும் ராஜா, உம்மையே மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள நேச கர்த்தாவே, எங்களை சூழ்ந்து நீர் கண்மலையாயிருக்கிறீர். தேவனே, ஆசீர்வாதமே எங்களுக்கு அடையாளமாய் வைத்திருக்கிறீர். அபிஷேக மழை பெய்யும்படி செய்யுங்க, ஆசீர்வாத மழை பெய்யும்படி செய்யுங்க, ரட்சிப்பின் மழை எங்கள் இந்தியா முழுவதும் வர வேண்டும். அப்பா, 140 கோடி மக்களும் மெய்தேவனான உம்மை அறிய வேண்டுமே ஆண்டவரே. ஆத்தும் ஆதாய மழை ஒவ்வொரு சபையிலும் பெய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார வாழ்க்கையிலும் அபிஷேக மழை பொழிய வேண்டும் ஆண்டவரே. அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.